திண்டுக்கல் மாவட்டம் தாராபுரம் அருகே ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மாணவியை கடத்தி கொலை செய்த காதலன் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர். வேடஞ்சத்தூர் அருகே உள்ள போதம்பட்டியை சேர்ந்தவர் ஹோட்டல் தொழிலாளி பாண்டி என்ற வீரமலை. இவருடைய மகள் முத்தரசி நவாமரத்துப்பட்டியில் உள்ள தனியார் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் படித்து வந்தார். இவர் ஆத்துக்கால் புதூரில் உள்ள தனது சகோதரி தமிழரசி வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார். அப்போது பரத் என்பவருடன் முத்தரசிக்கு பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியுள்ளது. இருவரும் பலமுறை தனிமையில் இருந்துள்ளனர். இதனால் முத்தரசிக்கு மூன்று முறை கருக்கலைப்பு செய்துள்ளார் பரத். இதனிடையே கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு முத்தரசியை பெற்றோருக்கு தெரியாமல் கடத்தி சென்ற பரத் திருப்பூரில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்துள்ளார். இதுகுறித்து முத்தரசியின் சகோதரி தமிழரசி அளித்த புகாரின் பேரில் பரத்தை கைது செய்த போலீசார் விசாரித்தனர். இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. முத்தரசியை கடத்தி சென்று கொலை செய்ததாக பரத் வாக்குமூலம் அளித்துள்ளார். இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்த நிலையில் முத்தரசியை பரத் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் மயங்கி விழுந்த அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதையடுத்து முத்தரசியின் உடலை பரத் அவரது பெற்றோர் கனகராஜ் லட்சுமி ஆகியோர் இணைந்து வீட்டின் பின்புறத்தில் புதைத்துள்ளனர். பின்னர் பரத்திற்கு வேறொரு பெண்ணுடன் திருமணம் செய்ய முடிவு செய்தனர். திருமண காரியம் நடக்கும்போது வீட்டில் பிணம் புதைக்கப்பட்டிருப்பது குடும்பத்திற்கு நல்லதல்ல என்று பரத்தின் பெற்றோர் கருதினர். இதையடுத்து முத்தரசியின் உடலை தோண்டி எடுத்து அங்குள்ள பொட்டல் காட்டிற்கு கொண்டு சென்று எரித்து விட்டதாக பரத் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் பரத்தின் பேரில் அவருடைய உறவினர்கள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இப்போ இந்த இங்கே மாதிரி பழகினது எங்களுக்கு தெரியல. அது அப்படியே இருந்தமேனிக்கு இருக்கு. எப்படியும் இந்த 3 மாசமாக பிள்ளைய காணோம். நாங்களும் எல்லாத்தையும் தேடி தொலைவனும் கிடைக்கல. அது பிற்பாடு இவன் தான் புதைச்சிட்டான்னு சொல்லிட்டாங்க. இப்போ போலீஸ் வந்து எங்கள் குழந்தைய உள்ள பெரிய உள்ள கேஸ் கொடுத்து இப்போ வந்து தொலைவி பார்த்துட்டு இருக்கேன். பொண்ணு கொடுத்தது வந்து வீரஜம் வந்தது நிச்சயம் பண்ணி திருந்துங்க. அவங்க 10 பேர் வந்தாங்க, நாங்கள் 10 பேர் வந்து சாப்பிட்டோங்க. 10 பேர் சாப்பிடலையே எங்கள் பொண்ணு பேசிருக்கிறாங்க சார். நல்ல புரிஞ்சுக்குங்க. நீங்கள் 10 பேர் பேஞ்ச உடனே மறுபடியும் வந்து ஒரு வாரம் கழிஞ்சு அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி கண்ணு நீ எங்கள் வீட்டுக்காரர் அங்கேயே இருக்கு சொல்லு ஒரு 10 நாளைக்கு முன்னாடிங்கன்னு அந்த ஃபுல்லாக சொல்லியிருக்குங்க சார். அவங்க அம்மாங்க யார் மாப்பிள்ளையோட அம்மாங்க சொல்லி வந்து ஏமா அப்படின்னு கேட்கல. இல்லைங்க ஒரு பரிகாரம் பண்ணு நீ அங்கே இருக்குங்க சொல்லுங்க அப்படின்னு போது அன்னைக்கு தானேங்க இங்கே எரிச்சுக்கிறாங்க பணத்தை. இந்த பிள்ளைய எரிச்சுக்கிறாப்பிள்ளைங்க. மாணவி முத்தரசி உடலை எரித்து புதைத்ததாக கூறப்பட்ட இடத்தில் போலீசார் போக்லைன் மூலம் சுமார் 5 மணி நேரமாக தோண்டி பார்த்தும் உடல் பாகங்கள் எலும்பு துண்டுகள் எதுவும் கிடைக்கவில்லை. தற்போது தலைவறைவாக இருக்கும் பரத்தின் பெற்றோர் கனகராஜ் லட்சுமி ஆகியோர் கைது செய்யப்பட்டால்தான் உடல் எலும்புகள் புதைக்கப்பட்ட இடம் தெரியவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.